வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர். ஒரு ராஜா தன் நாட்டு மக்கள் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருந்தாருங்க. அந்த மக்களுக்கு தேவையான உண்ண உணவு, உடுத்த உடை மற்றும் எல்லா பொருட்களும் அவர் கொடுப்பாருங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த மக்களுக்கு உதவி செய்யும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, தலை குனிஞ்சு இருப்பாராங்க, அந்த மக்களை நிமிர்ந்தே பார்க்க மாட்டாரான். அந்த மக்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ராஜா நிறைய உதவி பண்ணுறாரு, அப்படி இருந்தும் ஏன் நம்மளை நேராக பார்க்க மாட்டுறாரு, தலை குனிஞ்சே இருக்காரு அப்படின்ற வருத்தம் அவங்க எல்லாருக்குமே இருந்ததுங்க. ஒரு நாள் அந்த ராஜாவுடைய மந்திரி ராஜா கிட்ட கேட்டிருக்காரு, அரசே, நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் மக்களுக்கு பண்ணுறீங்க, அப்படி பண்ணும்போது ஏன் தலை குனிஞ்சு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த ராஜா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எங்கிட்ட காசு, பணம், சொத்து, பொருட்கள்லாம் நிறையா இருக்குது, அதுலேருந்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க, எல்லாம் என்னுடையதை கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, எங்கிட்ட இருக்க எல்லாமே மேலே இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த பிரபஞ்ச பேராற்றல் கொடுத்தது, எதுவுமே என்னுடையது கிடையாது, எதுக்கும் நான் உரிமை கொண்டாட முடியாது. ஒவ்வொரு தடவையும் நான் மக்களுக்கு உதவி செய்யும்போது, பொருட்கள் கொடுக்கும்போது, அவங்க என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அதனால தான் அவங்கள என்னால் பார்க்க முடியல, தலை குனிஞ்சு நான் நிற்கிறேன். இதற்கு உரிமை கொண்டாட வேண்டியது அந்த பிரபஞ்ச பேராற்றல், அந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தான் சுவாசிக்கிற காற்று கூட தனக்கு சொந்தம் இல்லை, ஏன் இந்த பூமியை விட்டு போகும்போது இந்த உடலை கூட விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த ராஜா சொல்லியிருக்காருங்க. எப்பேற்பட்ட மனப்பான்மை பாருங்களேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் கவனத்தை அதில் செலுத்துறதை விட பிரபஞ்ச பேராட்டல், அந்த இறைவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. அப்போ தான் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுங்க. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதில் நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அதில் தான் நீங்கள் சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதில் நீங்கள் சக்தியை கொடுக்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் ஈர்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஏற்பட்ட தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், இதில் தான் நம்ம கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம், அதில் தான் அதிகமான சக்தியை கொடுத்துட்டு இருந்தோம். அதனால தான் எதிர்மறையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஈர்த்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. அப்போ தான் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ என் கூட மிஸ்டர் சரவணன் அப்படிங்கிறவர் கொலீகாக ஒர்க் பண்ணார். அவருக்கு ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருந்ததுங்க. அதாவது படிப்படியாக அவர் பார்வை இழந்துட்டு இருந்தாருங்க. பிறவியிலேருந்தே பார்வை இல்லை அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். அப்படின்னா முதல்ல பார்வை இருந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக பார்வை இழக்கிறதுங்கிறது இன்னும் கொடுமையான விஷயங்க. அவரும் எல்லாரும் மாதிரியும் ஆரம்பத்தில் பைக்கு கார்லாம் ஓட்டிட்டு தாங்க இருந்தார். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் பார்வை இழந்துட்டாருங்க. அவர் என் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்து நான் இன்ஸ்பயரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் பண்ணதில்லைங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது. எப்பயுமே பாசிட்டிவான விஷயத்தை பற்றி தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாருங்க. இப்போ மிஸ்டர் சரவணன் அவருடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாருங்க. எப்படி எல்லா தடைகளையும் கடந்து மனம் இதோட அவரால் வாழ முடியுது அப்படிங்கிற அந்த அனுபவத்தை இப்போ நம்மகிட்ட அவர் சொல்ல போகிறாரு. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என் பேர் சரவணகுமார். தேனி மாவட்டத்தில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டோட துறை தலைவராக நான் வேலை பார்த்துட்ருக்குறேன். இது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. பட் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய சிறு வயதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது. அதாவது பார்வை நோய், இது ரெட்டினிட்டஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை நோய் எனக்கு இருக்குது, ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸ் எனக்குள்ளே வந்ததுலேருந்து என்னோடய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிளைண்ட் ஸ்டேஜ் தான். ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ ஆனாலும் என்னோடய லைஃப்பில் நான் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன். அப்படின்னா அதுக்கான காரணங்கள் வந்து ரெண்டு காரணம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, என்னோடய மனைவி, என்னோடய தந்தை மற்றும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட இருக்கிற குறையை பார்க்கல, என்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை பார்க்குறாங்க, என்கிட்ட இருக்கிற திறமையை பார்க்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, நான் செய்கிற தொழில் வந்து பேராசிரியர் தொழில். இது வந்து ஸோ இந்த தொழிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய மாணவர்களுக்கு நான் வழிகாட்டுறேன். இது வந்து அவங்களுக்கான ஒரு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அவங்கள ஒரு பெரிய நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரும்போது எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசன் மட்டும்தான் நான் நினச்சிட்ருந்தேன். பட் இப்போ ரீசண்டாக தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு ரீசன், மெயினான ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே, என் வாழ்க்கையில் நான் பார்க்குற மனிதர்கள் எல்லாத்தையுமே, நான் செய்கிற வேலை எல்லா விஷயங்களையுமே நான் வந்து ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நான் அணுகிறது தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பெரிய புரிதலை வந்து டாக்டர் விக்னேஷ் சங்கர் அவர்கள் தான் எனக்கு புரிய வச்சாங்க. ஸோ அந்த ஒரு உத்வேகம் தான் என்னை வந்து மிகவும் சந்தோஷமாகவும்
ஒரு உற்சாகமாகவும் இருக்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சிச்சு. நான் என்னோட மாணவர்கள்ட்டே நான் சொல்லுவேன், நான் என் வாழ்க்கையை நான் வாழலை, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு காரணமாக எனக்கு இந்த புரிதலை அழகாக உணர்த்திய டாக்டர் விக்னேஷ் சங்கர் அவர்களுக்கு இதன் மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னால் முடியுது அப்படின்னா உங்களால் எல்லாராலையும் முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்போ பல துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க, தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. சரவணன் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. எப்படி சரவணன் அவர்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் மேலே மட்டும் கவனத்தை செலுத்தி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி மனம் இதோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரோ, நீங்களும் பாசிட்டிவான விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்தி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. எதில் நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீங்களோ அதில் தான் நீங்கள் சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கீங்க. எதில் நீங்கள் சக்தியை கொடுக்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் ஈர்க்க போகிறீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் சிறு வயதிலிருந்து பல கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நான் ஃபேஸ் பண்ணேங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாசிட்டிவான விஷயங்கள் மேல் மட்டும்தான் நான் கவனத்தை செலுத்தினேங்க. அதனால தான் எல்லா தடைகளையும் தாண்டி இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். தன்னம்பிக்கை இல்லாதவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான், சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.